ரைட், ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது பைத்தன்ல லிஸ்ட்ல அதாவது லெந்த் னு சொல்ற ஒரு ஃபங்ஷன். சரி, இப்ப இந்த கார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அஞ்சு லைன்ல கார்ட் ஒன்று இருக்கு. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ் பார்த்த மாதிரி பைத்தன்ல ஒரு லிஸ்ட் ஒன்று தான் இதுல இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சொல்ற டேட்டாஸ் அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கு. அதுல பாருங்க, நாங்க லென்த்னு சொல்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அதாவது லென்த் எல்இ என்னன்னு சொல்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அதை நாங்க லென்த் அப்படின்னு சொல்லுவோம். லென்த்னு சொல்லக்குள்ள இதுல கவுண்ட் பண்றது. அதாவது இதுல மொத்தமா மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அது பாருங்க, ஆன்சர் பிரிண்ட்ல லென்த்னு சொன்னனால மூணுன்னு சொல்ற பாயிண்ட் அதுல வருது. சரி, அப்ப அது லென்த் கமாண்ட். அடுத்தது இந்த லென்த் கமாண்ட்ல ஒரு ரேஞ்சுன்னு சொல்ற ஒரு ஃபங்க்ஷன். அதாவது லென்த்ல மட்டும் அதை பாவிக்கிறது இல்ல, ரேஞ்சுன்னு சொல்றது நிறைய இடங்கள்ல பாவிக்கும். ஆக்சுவலா பைத்தன்ல ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தா அது ஜீரோல இருந்து அந்த நம்பருக்கு முதல் நம்பர் வரையும் போகும். ரேஞ்ச் ஃபைவ் அப்படின்னா அது ஜீரோ டு ஃபோவை தான் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். ரேஞ்ச் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னோம், அதாவது ரேஞ்ச் டுவெண்ட்டி அப்படின்னா ஜீரோ டு நைன்டீன் வரையும் அந்த பைத்தன் வேல்யூஸ் எடுக்கும். சரி, அப்ப இதுல பாருங்க, லிஸ்ட் ஒன்னுக்கு நாங்க அந்த வேல்யூவை கொடுத்துட்டோம். லிஸ்ட் டூக்கு பாருங்க, லிஸ்ட்னு சொல்ற கீவேர்ட்ல ரேஞ்ச் ஃபைவ்னு கொடுத்தோம்னா அது என்ன செய்யும், ஜீரோ டு ஃபோர்னு சொல்ற வேல்யூவை இந்த மாதிரி அந்த பைத்தன்ல லிஸ்ட் ஆகும். அதனாலதான் நாலாவது லைன்ல அந்த லிஸ்ட் டூவை நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். அப்ப பிரிண்ட் பண்ணோட பாருங்க, அந்த லிஸ்ட் டூல என்ன இருக்குது, ஜீரோ டு ஃபோர்னு சொல்றது. அதை திரும்ப ஒருக்கான லென்த் கமாண்ட்ல போட்டு பார்த்து அதில் பாருங்க அஞ்சு எலிமெண்ட்ஸ், அதாவது ஜீரோ டு ஃபோர் வரையும் உள்ள அந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. சரி, இப்போ அதுலேயும் நான் இன்னொரு உதாரணமும் எடுத்திருக்கேன். அது வந்து நான் டிரெக்டா அதில் ரன் பண்ற ஒரு எக்ஸாம்பிள காட்டுறேன். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கும். அதில் பாருங்க அதே விஷயம்தான். லிஸ்ட் ஒன்ல நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு சொல்ற ப்ரோக்ராமை நான் போட்டிருக்கேன். மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த லென்த்ல பாருங்க லிஸ்ட் ஒன்னை மட்டும் கொடுக்கல. இப்போ நான் லிஸ்ட் ஒன்னை மட்டும் கொடுத்து இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் இல்லாம இந்த லிஸ்ட் ஒன்னை மட்டும் நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் ஒன்று வரும். லிஸ்ட் ஒன்ல உங்களுக்கு தெரியும், லிஸ்ட் ஒன்ல உங்களுக்கு தெரியும் மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல மூணு எலிமெண்ட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு சொல்ற மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதே விஷயம் இந்த லிஸ்ட் ஒன்ல ஜீரோட லென்த்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, லிஸ்ட் ஒன்ல ஜீரோ யாரு, அதாவது லிஸ்ட் ஒன்ல ஜீரோ வந்து பிசிக்ஸ். இந்த பிசிக்ஸுக்குரிய லென்த் என்னது, பிசிக்ஸுக்குரிய லென்த் என்னது அப்படின்னு சொல்லி நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா அதை பாருங்க, உங்களுக்கு பிசிக்ஸுக்குரிய லென்த் செவன் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப அது செவன் வர்றதுக்கு காரணம் இதுல செவன் கேரக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க லிஸ்ட் ஒன்னுக்குரிய ஒன், அதாவது லிஸ்ட் ஒன்னுக்குரிய, லிஸ்ட் ஒன்னுக்குரிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இதுக்குரிய கெமிஸ்ட்ரிக்குரிய லென்த்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பாருங்க ஒன்பது அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இதுல ஒன்பது கேரக்டர்ஸ் இருக்கு. இப்படியும் நாங்க லென்த் கமாண்ட லிஸ்ட்ல பாவிக்கலாம். ரைட், அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ்னு சொல்ற ஃபங்க்ஷன், இதுல பாருங்க ரெண்டு லிஸ்ட். நான் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் சில டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால அந்த மெத்தட்ஸையும் அந்த மேக்ஸ்னு சொல்ற விஷயத்த மட்டும் இல்லாம இதுல பாருங்க, லாஸ்ட் உதாரணத்துல ரேஞ்சுன்னு ஒரு விஷயம் பார்த்தோம் புதுசா லென்த்தை தவிர. இதுல பாருங்க லிஸ்ட் ஒன், லிஸ்ட் டூன்னு இப்படி நாங்க சேவ் பண்றோம். ரெண்டு லிஸ்ட், அதாவது லிஸ்ட் ஒன்ல இந்த சி டபுள் பிளஸ் ஜாவா பைத்தன் சொல்ற வேர்ட் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நீங்க இதுல வந்து நாங்க நம்பர்ஸ், மூணு நம்பர்ஸ் இருக்கு, அந்த மூணு நம்பர்ஸ் இதுல லிஸ்ட் டூல ஸ்டேர் ஆகும். இதுல மேக்சிமம் அப்படின்னு சொல்ல நாங்க பார்க்கக்குள்ள மேக்சிமம் அப்படின்னு சொன்னா அதுல ஆக பெரிய விடயம். அப்ப பைத்தன், ஜாவா, சி டபுள் பிளஸ், ஆக்சுவலா பைத்தன் போய் பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால பைத்தன் மேக்சிமம்னு வரல. எங்களோட அல்பபெட்டிக் ஆர்டர்ல பைத்தனை பொறுத்தவரையில அதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு. ஆக அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா சிம்பிள் இசடுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு. அதுக்கு பிறகு சிம்பிள் ஏ, அப்புறம் கேபிட்டல் இசட்ல இருந்து கேபிட்டல் ஏ, இதுதான் ஆர்டர். அப்படி பாத்தீங்கன்னா யாரு பெரியா, சிம்பிள் இசட்ல சிம்பிள் லேட்டஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸும் கேபிட்டல் லேட்டஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகிற வேல்யூவுக்கு அதிகமாக தான் இருக்கும். சரி, அப்ப சிம்பிள் லேட்டஸ்டுக்கு ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு. அப்ப கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இசட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிதான் வருது. அப்படி பாத்தீங்கன்னா பைத்தன் தான் ஹையஸ்ட் வேல்யூ. இதுல நீங்க எடுக்கலாம், நீங்க சம்டைம்ஸ் மேக்சிமம்னால இந்த பைத்தன்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, அது பைத்தன்ல ஆறு கேரக்டர்ஸ் இருக்கிறனால தான் அது மேக்சிமம்னு எடுக்கிறாங்கன்னு. அப்படி இல்லை, பைத்தன்ல ஆறு கேரக்டர்ஸ்னால மேக்சிமம் இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசா இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசுனால அந்த பைத்தன்ல பைத்தன் சொல்ற வேர்ட் தான் பெருசுன்னு எடுப்பாங்க. அப்ப அதுக்கு ஆர்டர் தான் என்னது, முதலாவது இசட், சிம்பிள் இசட், அதை தொடர்ந்து ஏ. அப்ப இதுதான் ஆர்டர், இசட்ல இருந்து ஏ வரை. இந்த இசட் தான் ஹையஸ்ட் வேல்யூ, அதுவும் சிம்பிள் இசட்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு தான்
highest value irukku adukku peragu capital is at capital a appo nam capital a la start aara value ku dhaan lowest value irukku appo neenga idha neenga oruka inda program ah neenga try panni paakkula vera vera perugal potu paarenga adha first letter ah mattum dhaan adu consider pannum appo first letter rendu ore maari irundha dhaan second letter ah pathi yosikkum python nu nondra or word irundha py ku adu peyirukku y appadi naanga paakkalam இதெல்லாம் அது ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் அதுக்குரிய லெந்த் நாள் இல்ல லெந்த் நாள் அது ஹையஸ்ட் வேல்யூ எடுக்காது ரைட் இந்த புரோகிராமை நான் பிராக்டிகலா உங்களுக்கு செஞ்சு காட்டலாம்னு யோசிச்சேன் அப்ப அதுக்கு நான் பிராக்டிகல் பகுதிய உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் ஐடியா ஒன்னு வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க ரைட் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும் அதுல பாருங்க லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இது ரெண்டுக்கு வேல்யூ நான் குடுக்குறோம் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் அப்படினு சொன்னா அதுல ஆக பெரிய வேல்யூ பைதன் ரீசன் இதுல இருக்கு இதுல நான் வந்து C++ க்கு நான் சிம்பிள்ல ஜாரான் ட்ரை பண்றேன் சரி அப்ப இதுல சிம்பிள்ல ஜாரான் நான் டைப் பண்ணக்குள்ள பாருங்க இது சிம்பிள் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு z அதுவும் இதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு அப்படினு சொல்லி இப்போ நான் ரன் பண்றேன் இப்போ பாருங்க இதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படினு சொன்னா அந்த zல ஸ்டார்ட் ஆகுற அதுவும் சிம்பிள் zல ஸ்டார்ட் ஆகுற வேர்டுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு நீங்க அது z மட்டும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு z னு ஒரு எழுத்து மட்டும் இருந்தா கூட அதுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும் அதே மொறுக்கா பாத்துக்கோங்க பாருங்க z க்கு தான் அந்த ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு நம்பர்ஸ் பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும் இது ஹையஸ்ட் எது லோவஸ்ட் னு சொல்லி அதுல உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் பொறுத்த வரையில பைத்தனை பொறுத்த வரையில ஹையஸ்ட் வேல்யூ வந்து z க்கு போகும் லோவஸ்ட் வேல்யூ வந்து அதாவது அது தொடர்ந்து சிம்பிள் z ல இருந்து தொடங்கி சிம்பிள் a அப்புறம் கேபிட்டல் இசட்ல இருந்து தொடங்கி கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ தான் ரொம்ப லோவஸ்ட் வேல்யூவா அதுல வரும் அப்ப அதையும் ஒருக்கா பாத்துக்கோங்க இந்த பகுதியில் அப்ப சிம்பிள் இசட்க்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு பாருங்க இப்ப இந்த ஒரு எழுத்து தான் இசட் தான் பட் இவர் தான் மேக்ஸிமம்னு சொல்லி அவுட்புட் ஒன்று வருது அதே மாதிரி இப்ப வர பைத்தன் 3.0க்கு பிறகு அது உங்களோட சிலபஸ்ல இருக்கிறல நீங்க நம்பர்ஸ் பைத்தனோட அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸோட கம்பேர் பண்ணல அது கம்பேர் பண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு எரர் ஒன்று தான் அது ஃபார்ம் பண்ணும் இந்த பாருங்க ரன் டைம் எரர் ஒன்று வருது ரீசன் இந்த நம்பரையும் லெட்டர்ஸையும் கம்பேர் பண்ணனால அதனால ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் லெட்டரை மட்டும் கம்பேர் பண்ணணும் அல்லது நம்பர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணணும் அதுக்காக தான் நான் செப்பரேட்டாக ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் லிஸ்ட் ஒன்ல இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு லிஸ்ட் டூவில் நம்பர்ஸ் இருக்கு அப்போ அந்த நம்பர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ரெண்டும் தனித்தனியாக நான் அதில் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இதில் மினிமம் ஃபங்க்ஷன் இதில் மினிமம் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் மின்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் மின் மீன்னா உங்களுக்கு தெரியும் மினிமம் ஆக சின்ன நம்பர் அதுல எடுப்படும் சரி அப்ப ஆக சின்ன நம்பர் அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இசட் ஆக பெருசு அடுத்தது பைத்தன் அப்ப ஆக சின்னது யாரு ஜாவா சரியா ஜாவான்னு சொல்ற லெட்டர் தான் ஆக சின்னது அதே மாதிரி நம்பர்ஸ் வைஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மினிமம்னு சொல்றது சின்ன நம்பரை கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது மினிமம் ஓகே அப்ப அது மேக்ஸிமம் மினிமம்னு சொல்ற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பைத்தன்ல பில்டின் இருக்கு லிஸ்ட்டை மினிப்புலேட் பண்றதுக்கு ரைட் அடுத்தது நாங்க பார்க்க போறது லிஸ்ட்னு சொல்ற ஃபங்க்ஷன் அதாவது இந்த பகுதியை பாருங்க முதலாவது லைன் இந்த ஃபர்ஸ்ட் லைன் நாங்க யூஸ் பண்ற பிராக்கெட்ட பாருங்க இதை நாங்க சொல்லுவோம் டப்பிள் சரி அந்த டப்பிள் வந்து நாங்க டப்பிளை பத்தி டீட்டெயிலா படிப்போம் பட் லிஸ்ட் மாதிரியே ஒரு டேட்டா டைப் தான் சரி ஆனா அதை மாத்த முடியாது இம்யூட்டபிள் டேட்டா டைப் ஒன்னு சேஞ்ச் பண்ண முடியாது பட் அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் பட் இப்ப இந்த டப்பிள்னு இருக்கிற அந்த டேட்டாவை டேட்டா ஸ்ட்ரக்சரை லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கான கார்டு தான் இது இது டப்பிளா இருந்துச்சுன்னா இது பாருங்க 1 2 3 சி டபுள் பிளஸ் ஜாவா பைத்தன் இது ஒரு டப்பிள் ஒன்று சரியா டிஃபரெண்ட் நாங்க இனி பார்ப்போம் இப்போதைக்கு அது ஒரு இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கொள்ளுங்க இதுல நாங்க லிஸ்ட் டப்பிள் அப்படின்னு சொல்லி போடக்குள்ள அதை நாங்க லிஸ்ட் ஒன்ல அதை ஸ்டோர் பண்றோம் இப்ப லிஸ்ட்னு சொல்றது கீவேர்ட் இதுல நீங்க இந்த நீங்க இந்த டப்பிள் ஆல்ரெடி நீங்க உருவாக்குன அந்த டப்பிள் அதுல போடுவீங்க போட்டோன்னு பாருங்க அது லிஸ்டா உங்களுக்கு அது மாறி இருக்கு சிறப்ப லிஸ்ட் ஃபங்க்ஷன் அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க லிஸ்ட் ஃபங்க்ஷன் அதே மாதிரி இதுல நாங்க லிஸ்ட் இன்னொரு டப்பிள் அதாவது இன்னொரு டப்பிள்னு ஒரு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் நீங்க பாத்தீங்க நாலாவது லைனை பாருங்க str equal hello world இப்ப நாங்க லிஸ்ட் 2க்கு என்னத்தை நாங்க ஸ்டோர் பண்ண போறோம் str ஸ்டோர் பண்ண போறோம் str ஸ்டோர் பண்ண பிறகு நீங்க str ல உங்களுக்கு தெரியும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்ற ஒரு ரெண்டு லெட்டர் இருக்கு ரெண்டு வேர்ட் இருக்கு அப்ப அந்த ரெண்டு வேர்ட் வந்து என்ன நடக்குது தனித்தனியா ஹெச் தனியா இ தனியா எல் எல் ஓன்னு சொல்ற அந்த தனித்தனி வேர்ட்ஸ் பாருங்க ஸ்பேஸுக்கு கூட ஒருத்தரை ஒதுக்கி இருக்காங்க அது ஒரு லிஸ்டாவே மாறிடுச்சு
அப்படி நாங்க ஒரு ஸ்ட்ரிங்க லிஸ்டா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கான வழிதான் இது அதாவது அஞ்சாவது லைன் அதாவது லிஸ்ட்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிங்குக்கு பேரை கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த லிஸ்ட்டுக்கு நீங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே லிஸ்டா கன்வெர்ட் ஆயிரும் அதே மாதிரி இது டப்புள் இந்த டப்புளை பத்தி நாங்க தொடர்ந்து படிப்போம் அந்த டப்புளையும் நாங்க பாருங்க லிஸ்ட்னு கொடுத்த கீ பிராக்கெட்டுக்குள்ள நாங்க போட்டோம்னா அதுவும் லிஸ்டா கன்வெர்ட் ஆகும் இதே பதிமுறுக்கா பார்த்துக்கொள்ளுங்க ஒரு லிஸ்டா நாங்க கன்வெர்ட் பண்றது சாரி ஒரு டப்புல நாங்க கன்வெர்ட் பண்றது லிஸ்டா ஒரு ஸ்ட்ரிங்க நாங்க லிஸ்டா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரிங் ஒரு எழுத்த நாங்க லிஸ்டா கன்வெர்ட் பண்ணக்குள்ள அதுக்கான ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அந்த அவுட்புட்டையும் கீழே பாருங்க அந்த டியூட்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஒருக்கா கார்டில் ட்ரை பண்ணி பாருங்க வேற வேல்யூஸ் கொடுத்து பாருங்க கொடுத்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வரும் சரி அது பைத்தன் ஆன்லைன் கம்பைலர்னு அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒன்றும் தேவையில்ல படிக்கிறதுக்கு தேவையான என்வாயன்மெண்ட் ஒன்று அதில் உங்களுக்கு கிடைக்கும் கூகுளில் பைத்தன் ஆன்லைன் ஆன்லைன் கம்பைலர்னு அடிச்சிங்கன்னா வரும் ஃபர்ஸ்ட் லிங்கே அதுதான் பைத்தன் ஆன்லைனில் கம்பைல் பண்ணுறதுக்கான லிங்க் ஒன்று இங்கே நாங்கள் வந்து வேற டேட்டா டைப்பில் இருக்கிற டப்பிள் ஸ்ட்ரிங்னு இருக்கிற டேட்டா டைப்பில் இருக்கிற பகுதியை லிஸ்ட்டுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் சரி இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த கார்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் எம்சிக்யூல இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுக்கலாம் ஒரு டப்புல வந்து நாங்கள் லிஸ்டா மாத்தலாம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டா மாத்தலாம் கூற்றுக்களை கருதுகன்னு சொல்லிட்டு பதுகள்லாம் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க இப்படி நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் ரைட் அடுத்தது அப்பெண்ட் அப்பெண்ட்னு சொல்ற கீவேர்ட் வந்து நாங்கள் ஒரு லிஸ்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றது இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க இந்த பைத்தன் வந்து உங்களுக்கு தெரியும் இன்டர்பிரிட்டர் லைன் பை லைன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணும் அதனால நாங்களும் லைன் பை லைன் கோடை பார்த்தா போதும் எல்லாத்தையும் ஒரே தான் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க லிஸ்ட் ஒன் ஈக்குவல் சி டபுள் பிளஸ் ஜாவா பைத்தன் மூணு பகுதி இருக்கு சி டபுள் பிளஸ் ஜாவா பைத்தன் இனி அடுத்தது லிஸ்ட் ஒன் டாட் அப்பண்ட்னு கொடுத்துட்டு சி ஷாப்னு கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஒன் டாட் அப்பண்ட் அப்பண்ட்னு சொல்றது கீவேர்ட் அப்பண்ட்னு சொல்றது கீவேர்ட் இதுல சி ஷாப் நாங்கள் அதுக்கு ஆட் பண்ணக்குள்ள பாருங்க இதுல இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல அந்த பைத்தனை தொடர்ந்து அந்த இந்த எலிமெண்ட் அங்கே ஆட் ஆயிரும் இப்போ நீங்கள் பாருங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஒன்னு இதில் ஆல்ரெடி இருந்த லிஸ்ட் ஒன் வந்து சி டபுள் பிளஸ் ஜாவா பைத்தன் அந்த மூணு லாங்குவேஜ் மட்டும்தான் இனி நாங்கள் சி ஷாப்பை நாங்கள் அதை செஞ்சிட்டோம் ஆட் பண்ணிட்டோம் அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க சரி அப்போ அது நாங்கள் அப்படி ஆட் பண்ணலாம் இப்படி ஒரு எலிமெண்ட்டை அப்பண்ட்னு போட்டுன்னு நீங்கள் சில எலிமெண்ட்ஸை ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம் நாங்கள் அப்பண்ட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி பைத்தன் வந்து பைத்தன்ல லிஸ்ட் வந்து மாற்றக்கூடியது அதனால எங்களுக்கு அப்பண்ட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் பட் டியூப்பிள்ல அதெல்லாம் யூஸ் பண்ண இல்லாத ரீசன் அது மாற்ற முடியாது இனி அடுத்தது தான் பார்க்க போறோம் அடுத்தது கவுண்ட் கவுண்ட் வந்து பாருங்க இதுல லிஸ்ட்னு சொல்றதுல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சரி இப்போ கவுண்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கவுண்ட்டுக்குரிய மீனிங் என்ன போறோம் நாங்க அப்போ இதுல 123 சொல்லி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்போ லிஸ்ட் லிஸ்டுக்கு நேம் டாட் கவுண்ட்னு சொல்ற கீவேர்ட் அதுல என்னத்தை கவுண்ட் பண்ணணும்னு சொல்ற விஷயத்த நீங்க இதுல கொடுக்கணும் 123 கொடுத்தீங்கன்னா 123 சொல்லி ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் அங்க எங்களுக்கு இதுல பார்க்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி இதுல நீங்க பாருங்க நாங்க ஒரு நேமை யூஸ் பண்ணிருக்கோம் அப்ப அந்த நேம் ஜாரான்னு சொல்ற நேம் எத்தனை தரம் கவுண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க அதுல ஒரு தரம் தான் கவுண்ட் ஆயிருக்கு அந்த ஒரு கவுண்ட் ஒன்று வருது அப்ப அதையும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க அப்போ 1, 2, 3 ரெண்டு தரம் வந்திருக்கு அதே மாதிரி ஜாரான்னு சொல்ற வேர்டு ஒரு தரம் வந்திருக்கு நீங்க வேணா ஏபிசின்னு போட்டாலும் ஒன்று தரம் தான் வரும் எக்ஸ்வைசட்னு போட்டால் ஒரு தரம் வரும் அதே மாதிரி இதில் இல்லாத ஒன்று போட்டிங்கன்னா ஜீரோன்னு சொல்ற ஆன்சர் ஒன்று உங்களுக்கு அதில் வரும் அப்போ கவுண்ட்டுன்னு சொல்றது லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்றதுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரைட் அப்பண்ட் மாதிரியே தான் எக்ஸ்டெண்ட் பட் உங்களுக்கு இன்னொரு லிஸ்ட்டை எக்ஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பண்டை யூஸ் பண்ணலாம் சரி ஒரு சின்ன டைம் ஒன்று தரேன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஓகே ரெண்டாவது லைன் இது நான் இப்போ தான் உங்களுக்கு படிப்பிச்சேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் லிஸ்ட் ரேஞ்ச் 5 அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் லிஸ்ட் ரேஞ்ச் 5 நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள 0 to 4 சொல்கிற இந்த வேல்யூ அந்த லிஸ்ட் 2 அது இருக்கும் லிஸ்ட் 2 இந்த வேல்யூ அதில் நாங்க பார்க்கலாம் சரி இப்ப லிஸ்ட் 2 அந்த வேல்யூவை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லிஸ்ட் 2 அந்த வேல்யூவை பார்த்தோம்னா அங்கே பாருங்க லிஸ்ட் 1 ஆல்ரெடி இருந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னு சொல்ற லிஸ்ட் அது எக்ஸ்டெண்ட்னு சொல்ற மீனிங்லே தெரியணும் எக்ஸ்டெண்ட் பண்றோம் விரிவாக்குறோம் விரிவாக்கம் அப்ப எதை வச்சு நாங்க விரிவாக்குறோம் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வச்சு நாங்க விரிவாக்கம் செய்யறோம் அப்ப லிஸ்ட் 1 நாங்க லிஸ்ட் 2 வச்சு விரிவாக்கம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா இதுல லிஸ்ட் 2 இருக்கிற எலிமெண்ட் உங்களுக்கு தெரியும் ரேஞ்ச் 5 0 to 4 வரையும் உள்ள எலிமெண்ட்ஸ் தான் அதுல இருக்கு இது நாங்க ஆல்ரெடி பழைய ப்ரோக்ராம்ல பார்த்தோம்
range 5 அப்படினு சொல்லக்குள்ள அந்த 0 to 5 அதாவது 0 to 4 னு சொல்ற அந்த பெருமானம் இந்த லிஸ்ட் 1 ல வந்து பாருங்க எக்ஸ்டெண்ட் ஆகுது விரிவாக்கப்படுது பாருங்க एक्चुअली லிஸ்ட் 1 ல ఫిజిక్స్ కెమిస్ట్రీ మ్యాథ్స్ தான் இருக்கு பட் இந்த கார்ட் மூலமா மூணாவது லைன்ல இருக்கிற கார்ட் மூலமா நடக்கிறதுனால மூணாவது லைன்ல லிஸ்ட் 1 நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம் லிஸ்ட் 2 ஆல் அப்ப லிஸ்ட் 2 ல இருக்கிற எல்லாமே லிஸ்ட் 1 க்கு முடிவுல அது ஆட் ஆகும் பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்ட ஆட் ஆகுது அப்ப லிஸ்ட் 2 ல என்ன இருக்கு லிஸ்ட் 2 ல ரேஞ்ச் 5 னு சொல்ற கீவேர்ட் மூலமா நாங்க ஒரு நம்பர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் ரேஞ்ச் 5 னா 0 to 4 வரையும் உள்ள நம்பர்ஸ் இருக்கும் ரேஞ்ச் 100 னு கொடுத்தீங்கன்னா அங்க 0 to 99 வரையும் 99 வரையும் உள்ள எல்லா இலக்கங்களும் இந்த மாதிரி லிஸ்ட்ல ஆட் ஆகும் அதான் ரேஞ்ச் குறிய ஃபங்ஷன் ஓகே அப்ப ரேஞ்ச் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க பார்த்து கொள்ளுங்க சரி இன்டெக்ஸ் இதல பாருங்க ஒரு எரர் ஒன்னு வருது ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓகே அதாவது இந்த பிரிண்ட் பிரிண்ட் ஆயிருச்சு பட் செகண்ட் பிரிண்ட்ல வந்து ஒரு எரர் ஒன்னு வருது என்ன ரீசன் அப்படினு சொல்லி சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதல இன்டெக்ஸ் னு சொல்றது நாங்க ஃபைண்ட் பண்றது கெமிஸ்ட்ரி னு சொல்ற வேர்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கா அதுக்குரிய இன்டெக்ஸ் என்னது அதுக்குரிய இன்டெக்ஸ் வந்து 1 உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரிக்குரிய இன்டெக்ஸ் வந்து என்னது 1 அதுதான் நாங்க இந்த இடத்துல கால் பண்றோம் பாருங்க லிஸ்ட் 1.index chemistry னு சரியா அடிச்சிட்டீங்கனா இந்த chemistry னு சொல்ற வேர்ட் அந்த லிஸ்ட்ல எத்தனைவது எலிமெண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது இது 0 இது 1 அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கறனால இந்த பாருங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் 1 னு வந்திருக்கு இந்த டபுள் கோட்டேஷன் உள்ள அந்த ஸ்டேட்மென்ட் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு இந்த 1 னு சொல்ற வேல்யூ வந்திருக்கு அடுத்த இரண்டாவது பிரிண்ட்ல பாருங்க இன்டெக்ஸ் ஆஃப் சி ஷார்ப் னு கொடுத்துட்டு லிஸ்ட் 1.இன்டெக்ஸ் சி ஷார்ப் னு குடுக்கக்குள்ள அள பாருங்க சி ஷார்ப் அல்லது அந்த அதுல கொடுத்திருக்கிற அந்த வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல அப்ப இல்லாத நேரத்துல அது என்னத கொடுக்கும் எரர தான் கொடுக்கும் ஓகே எரர் எரர் ரிப்போர்ட் ஒன்னு வந்திருக்கு பாருங்க ரன் டைம் எரர் ஒன்னு வந்திருக்கு அப்ப இன்டெக்ஸ்ல உங்களுக்கு எரர் ஒன்னு வரும் இப்படி நாங்க தேர்டி எடுக்கக்குள்ள இன்டெக்ஸ்ல ஒரு எரர் ஒன்னு உங்களுக்கு எடுக்கலாம் இன்டெக்ஸ் பாத்துக்கோங்க ஒரு எரர் ஒன்னு அது ஃபார்ம் பண்ணும் ஓகே காரணம் சி ஷார்ப் னு சொல்ற வேல்யூ ஒன்று இல்லை இதுல இருந்துச்சுன்னா அது எத்தனாவது இண்டெக்ஸ்னு சொல்லி கொடுக்கும் இல்லாட்டி அது சி ஷார்ப்னு சொல்ற எரரை கொடுக்கும் எரர் ரிப்போர்ட்டா தான் வரும் சரி இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம் ஃபைண்ட்னு ஒன்று பார்ப்போம் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸுக்கும் ஃபைண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரண்ட் என்னது அப்படின்னு சொல்லி அடுத்தது நாங்கள் பார்க்க போறது இன்சர்ட்னு சொல்றது இப்போ நாங்கள் அப்பெண்ட்னு ஒன்று பார்த்தோம் ஒரு லிஸ்ட்டுக்கு முடிவுல அந்த வேல்யூஸை நாங்க ஆட் பண்ணோம் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட்னு பார்த்தோம் ஒரு லிஸ்ட் இன்னொரு லிஸ்டால எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அடுத்தது நாங்க பார்க்க போறது இன்சர்ட் இன்சர்ட்ல நாங்க பார்க்க போறது லிஸ்ட் 1னு சொல்ற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னு சொல்ற மூன்று எலிமெண்ட்ஸ் இருக்கு அதுல லிஸ்ட் 1.இன்சர்ட் பாருங்க இன்சர்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம் அதுல ரெண்டு விஷயத்த கொடுக்குறோம் ஒன்று வந்து எங்க அது இன்சர்ட் ஆகணும் எந்த இடத்துல இன்சர்ட் ஆகணும் அதே மாதிரி என்ன இன்சர்ட் ஆகணும் இதுதான் லொகேஷன் அதாவது இண்டெக்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறோம் 1னு சொல்லி அடுத்தது பயாலஜி அப்படின்னு சொல்ற வேர்டை தான் நாங்கள் அதில் ஆட் பண்ணுறோம் அப்போ பாருங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்போ இந்த கெமிஸ்ட்ரி தான் இது 0 இது 1 இது 2 அப்போ இந்த கெமிஸ்ட்ரி இருக்கிற இடத்துல தான் இந்த பயாலஜியை ஸ்டோர் பண்ணுறோம் பட் நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறோம் இன்சர்ட்னு சொல்ற ஃபங்க்ஷன் அப்போ கெமிஸ்ட்ரி ரிமூவ் ஆகாது கெமிஸ்ட்ரி வந்து ஷிஃப்ட் ஆகும் இதுக்கு இவர் வந்து அடுத்தவருக்கு ஷிஃப்ட் ஆவார் இதுல ஆட் ஆகுறது பயாலஜி பாருங்க இப்ப பிரிண்ட் பண்ண பிறகு அந்த லிஸ்ட்ல பாருங்க பயாலஜி நடுவுல ஃபர்ஸ்ட் 1ல இன்சர்ட் ஆயிருக்கு பட் கெமிஸ்ட்ரி அழியல அது அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆயிருக்கு அதையும் இருக்க பாத்துக்கொள்ளுங்க அதான் இன்சர்ட் ஃபங்க்ஷன் இன்சர்ட்னு சொல்றது அதான் அதையும் இருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இப்ப நாங்க இதுல பாத்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு பைத்தன்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே பைத்தன்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இதோட அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல எங்கேயாவது எம்சிக்யூல வரக்கூடியதான சந்தர்ப்பங்கள் இருக்கு அதுக்காக அந்த பகுதிகள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ பைத்தன்ல இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரி அப்போ நாங்கள் அடுத்தது பப்புன்னு சொல்ற ஒரு கமாண்ட் பார்க்க போறோம் இது பைத்தனை பொறுத்தவரையில ரொம்ப ஃபேமஸான கமாண்ட் ஒன்று பப்புன்னு சொல்றது நாங்கள் அது பப் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பப்ல வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் எதிர்பார்க்குற அந்த வேல்யூ ரிமூவ் ஆகும் ஆனால் ரிமூவ் ஆகுறதோட உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டும் வரும் சரி அப்போ அந்த பிரிண்ட்ல நாங்கள் அந்த பப்பை பாவிக்காதனால அது இந்த இடத்துல ரிமூவ் ஆகுது ரைட் இப்போ இதில் பாருங்க லிஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல என்னது லிஸ்ட் 1 ஒன்று இருக்கு அதுல நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பார்த்த ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு சொல்ற எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கு ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு சொல்ற அந்த நாலு எலிமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு அடுத்தது பாருங்க லிஸ்ட் 1.பப்
list one dot pop அப்படினு சொன்னா அதுல கடைசி எலிமெண்ட அது ரிமூவ் பண்ணும் அதாவது எடுக்கிறது வெளிய எடுக்கிறது அதான் pop அப்ப நான் கடைசி எலிமெண்ட நாம என்ன செய்றோம் அதுல வெளிய எடுக்கிறோம் வெளிய எடுக்கக்குள்ள அது ரிமூவ் ஆகுது நாம டெலீட் பண்றதுக்கான இதன எடுக்கலாம் இனி அத பிரிண்ட் பண்ணக்குள்ள பாருங்க list now the list one பிரிண்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு the physics biology chemistry max காணும் அது pop பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க பாப்புல நாங்க இந்த இடத்துல எதுவுமே நாங்க கொடுக்கல அத நான் ஹைலைட் பண்ணி இருக்கேன் இந்த இடத்துல அது எதுவுமே நாங்க அத மென்ஷன் பண்ணல பட் அடுத்த நானாவது லைன்ல பாத்தீங்க அப்படினா list 1.pop 1 னு சொல்ற ஒரு வேல்யூவை கொடுக்கறாங்க 1 னு சொல்ற வேல்யூவை அங்க கொடுக்கறாங்க அதுல நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா அந்த இன்டெக்ஸ் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் இது ఫిజిక్స్ வந்து 0 బయాలజీ வந்து 1 కెమిస్ట్రీ வந்து 2 இப்ப இந்த 1 னு சொல்ற அந்த బయాలజీ வந்து அங்க என்ன நடக்கும் எடுபடும் बयालजी एलेंस मिचम केमिस्ट्री सर इपड़ी पड़ला सर पड़े रिमूव पड़ेदा ओके रिमूव पड़े नहीं स्टेटमेंट प्रिंट कुछ अब रिमूव आगे वैल्यू प्रिंट आगे तरीज वोलेंगे मतबड़ इत पेन लिस्ट प्रिंट पड़ोट प्रिंट पड़को अंदर अक्सुद्रेलेंस फिजिक्स बयालजी केमिस्ट्री அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது அதே மாதிரி இதல நீங்க அடுத்த பாத்தீங்கனா 1 னு சொல்ற வேல்யூ அதாவது பயாலஜி னு சொல்ற வேல்யூவை நாங்க பப் பண்றோம் எடுக்கறோம் அடுத்த பேலன்ஸ் இருக்குது ఫిజిక్స్ కెమిస్ట్రీ அங்க మ్యాక్స్ ஆல்ரெடி நாங்க எடுத்துட்டு வந்தనే அப்ப இது வந்து ఫిజిక్స్ ம் కెమిస్ట్రీ மட்டும்தான் பேலன்ஸ் மிச்சப்படுது அது ஒருக்க பாத்துக்கோங்க இந்த பப் கமாண்ட் மாதிரியே தான் ரிமூவ் ஓகே இந்த பப்ல நாங்க வந்து ஒண்ணுமே கொடுக்காட்டி கடைசி எலிமெண்ட் ரிமூவ் ஆகுது அதே மாதிரி இதல பப் 1 னு கொடுத்தேனா அந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் ரிமூவ் ஆகுது அதே மாதிரி தான் இங்கேயும் list 1.remove biology னு கொடுத்தேனா biology னு சொல்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்கும் அங்க ரிமூவ் ஆகும் அதே மாதிரி list 1.remove max னு remove னு சொல்ற ஒரு கீவேர்டை நாங்க அந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்ப எலிமெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நாம என்ன செய்யலாம் ரிமூவ் பண்ணலாம் சரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எழுத சொல்லி வராது பட் MCQsல லட் இங்க எழுத நேரங்கள்ல உங்களை வாசி அதுக்குரிய அவுட்புட் என்ன வரலாம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்ப அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருந்தா போதும் ரிமூவ்னா என்னது பப்னா என்னது एक्सटेंड ना इन्नादु अपेंड ना इन्नादु अपेंड पन्ना कुले इन्नादु अंद विषयंगल न्याबो वच्कोंडिंगना अंद मारी केल्विगल निंगा अदले कवर पन्नी कोलला राइट अडुत्तदु सोर्टेड अदावदु सोर्ट अप्पडिन सोल्रदु उंगलुक्कु तेरियुम ऑर्डर पन्रदु अदावदु अल्फाबेटिक ऑर्डरला निंगा अदु सोर्ट पन्नी एडुक्किरदु उंगलुक्कु तेरियुम पाइथनला सिंपल लेटर्सुक्कु दान हाईएस्ट वैल्यू सोर्ट பண்ணிருக்கோம் சரி அல்பாபெடிக் ஆர்டர்ல சோர்ட் பண்ணிருக்கோம் அப்ப இது பாருங்க அல்பாபெடிக் ஆர்டர்ல சோர்ட் ஆயிருக்கு சரியா a b c d e f g h னு சொல்லி இந்த லிஸ்ட் வந்து லிஸ்ட நாங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் படி பார்த்தா அது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்னு அதை நாங்க சோர்ட் பண்ணி எடுத்துறோம் அதே மாதிரி அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா இதுல பாருங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கோம் ரிவர்ஸ் பண்ண என்ன நடக்குது பாருங்க சோர்ட்டட் ए ने कुड़ते टे अदर रिवर्स इक्वल ट्रू ने पन्ना कुले नडक दे इधर अपड़ी रिवर्स आग दे अदे इमोर का पाठ कोलंगा अदर रिवर्स आग दे अदे वन दे ना दे अल्फाबेटिक ऑर्डर लामा अदर रिवर्स ऑर्डर ले डिकलाम अपन द कॉर्डिंग बारंगा रिवर्स इक्वल ट्रू ने पन्नी रिकन नाला रिवर्स इक्वल ट्रू अपड़ी ने सोली रिकन नाला अदे कल उर का पाठ कोलंगा फंक्शंस इन अंगाड़ ते दे पाइथन ले टपल पाक पोरो டப்பிள் வந்து இவ்வளவு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது ஏன்னா டப்பிள் வந்து மாத்த முடியாது இங்க நீங்க மாடிஃபிகேஷன் செய்யறது எதுவுமே டப்பிள்ல செய்யலாது அப்ப அதனால டப்பிள்ல நிறைய விஷயங்கள் இல்ல சின்ன ஒரு விஷயத்தோட முடிஞ்சிரும் பட் நாங்க டப்பிள்னா என்னது சரி அதாவது டப்பிள்னு சொல்லக்குள்ள இம்யூட்டபிள் லிஸ்ட் அப்படினு சொல்லி சொல்வோம் உங்களுக்கு தெரியும் டப்பிள்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அத மாத்த முடியாது பட் ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்னு ஒரு ஆர்டர் ஒன்னு லிஸ்ட் மாதிரியே தான் பட் மாத்த முடியாது இம்யூட்டபிள் மறந்திராதீங்க டப்பிள் மாத்த முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா டப்பிள்ல பிராக்கெட்ஸ் இந்த பிராக்கெட் பாக்ஸ் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணப்படாது இந்த பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணப்படும் சரி அப்ப இதுல டிஃபரண்டா நான் சொல்லி இருக்கேன் லிஸ்ட பொறுத்த வரல பாக்ஸ் பிராக்கெட் லிஸ்ட் வந்து மாற்ற கூடியது டப்பிள் மாற்ற முடியாதது சரி நாங்க டப்பிள் அப்ப நாங்க யூஸ் பண்றோம் எங்களால மாத்த முடியாது அப்படினு சொன்னா டப்பிளையும் யூஸ் பண்றோம் டப்பிள் வந்து ரொம்ப சேஃபான டேட்டா டைப்னு சொல்றாங்க என்னன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியாது சரியா இதெல்லாம் தான் எம்சிக்யூல வரக்கூடிய சான்சஸ் இருக்கு ஏன் டப்பிள் யூஸ் பண்ணனும் லிஸ்டை விட டப்பிள நாங்க ஏன் யூஸ் பண்ணனும் அப்ப டப்பிள் நாங்க யூஸ் பண்றதுக்கான காரணம் அதுல மாற்ற இயலாதனால அது பாதுகாப்பு வகையில அதிகம்
சரியா டப்புள் நாங்க பாதுகாப்புன்னு சொன்னா டப்புளுக்கு தான் போகணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த மாத்தலாம், லேசா அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னா அது சேஃப் இல்லை. அப்ப டப்புள் சேஞ்ச் பண்ண இயலாதனால அது கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொடுத்த டியூட்லயும் இது இருக்கு, பிறகு நீங்க வாசிச்சு பார்க்கலாம். டப்புள் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மட்டிங், ஸ்ட்ரிங்கோட சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங்கும் டப்புளும் மாற்ற முடியாதது, அப்ப ஸ்ட்ரிங் ஃபார்மட்டிங்க்கு கூட பயன்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், டப்புளுக்கு டிரெக்டா போறேன். தியரி பார்ட் நான் கூட உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், தியரி பார்ட்ல நான் கூட கதைக்க மாட்டேன். நீங்க டியூட்ல வாசிச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் நான் அதை கொடுத்துருக்கேன். விஷயத்துக்கு ப்ராக்டிகலுக்கு வருவோம், அதான் ரொம்ப முக்கியம். இதுல டப்புள் ஒன் டப்புள் டூ பாருங்க, முதல் லிஸ்ட் இப்ப பாத்துட்டீங்க, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு ஓரளவு தெரியும். இப்ப நீங்க பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம் பாருங்க, இந்த இடத்துல இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 1997 2000 அப்படின்னு அதே உதாரணம் தான், அதே ஸ்லைசிங் தான். சரியா, 1 to 5 ஸ்லைசிங். சரியா, பட் ஸ்லைசிங் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் டப்புள்ல அந்த ஸ்லைசிங்கை நான் திரும்ப செய்யலை. ஏன்னா ஸ்ட்ரிங்லையும் லிஸ்ட்லையும் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். அதாவது இதுல 1 to 5 வரையினா என்ன பிரிண்ட் ஆகணும், 1 to 4 வரையினா என்ன பிரிண்ட் ஆகணும், அதுக்குரிய ஸ்டெப் வேல்யூஸ் என்ன வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க ஆல்ரெடி எங்களோட கிளாஸ்ல அதை பார்த்துட்டோம். சரி, அப்ப அதனால ஸ்லைசிங் நான் இதோட நிப்பாட் இதோட விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். பட் நீங்க லிஸ்ட்ல உள்ளதை பாத்தீங்கன்னா அதே விஷயம் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். சரி, அப்ப அது போன கிளாஸ் முடியக்குள்ள நாங்க அதை தான் பார்த்தோம். 1 to 5னா 1 to 4 வரையும் பிரிண்ட் ஆகும். இதுல நாங்க ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப்னு சொல்ற 3 வேல்யூஸ் கொடுப்போம். எல்லாமே ஸ்ட்ரிங் லிஸ்ட்ல பார்த்த எல்லா விஷயமும் இங்கேயும் நாங்க இந்த இடத்துல பாவிக்கலாம். ஸ்லைசிங்கை பொறுத்தவரை பிரிச்சு எடுக்கிறது, இதுல மாற்றங்கள் ஒன்று செய்யறது இல்லை, இருக்கிறத நாங்க எடுக்க போறோம். அப்ப அந்த விஷயத்த பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ரெண்டு டப்புல ஒன்னா ஜாயின் பண்ணலாம் பாருங்க. இதுல டப்புள் ஒன் டப்புள் டூ, அதாவது டப் ஒன் டப் டூ டப் த்ரீன்னு சொல்லி டப் த்ரீல நாங்க என்ன செய்யறோம், டப் ஒன்னு டப் டூவையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணி நாங்க அதை டப் த்ரீல போடுறோம். டப் த்ரீயை பிரிண்ட் பண்ணக்குள்ளே நடக்குது. இது நிறைய பேர் பிள விடுறது. இதுக்கு என்ன அவுட்புட் எழுதி வைப்பாங்கன்னா தனித்தனி பிராக்கெட்ஸ் போட்டு வைப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி உதாரணங்கள் நான் போட்டது. நீங்க தனித்தனி பிராக்கெட்ஸ் போட்டீங்கன்னா இப்படி இப்படி ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டு இது ஒரு இன்னொரு தனி பிராக்கெட்ஸ்ல இப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா அது பிள. இப்படி நாங்கள் ரெண்டு டப்புள்ஸை ஜாயின் பண்ணக்குள்ள மூணாவது டப்புள் வந்து இப்படி ஒரே டப்புளா மாறிடும், ஒரே தான் மாறிடும். பாருங்க, ஒரே வேல்யூஸா இருக்கு, ஒரு டப்புள் தான் அது. சரி, அதை மறந்துடாங்க. ஒரு ஏன்னா எம்சிக்யூஸ்ல ஆன்சர்ஸ்ல அதுவும் ஒரு ஆன்சரா இருக்கும், ப்ரெக்கட் பண்ணி தனியாகவும் இருக்கும். அப்ப நீங்க அதை ஆன்சரா போட்டீங்கன்னா அங்க பிழைச்சு போயிடும். இப்படி நாங்க டப்புள் ஜாயின் பண்ணக்குள்ள ஒரே டப்புல அது இருக்கும். ரைட், இதுலதான் எரர்ஸ் வர்றதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். பாருங்க, டப்புள் கொடுத்துருக்கு, பிரிண்ட் பண்ணிட்டேன், அது வரையும் தான் பிரிண்ட் ஆயிருச்சு. பட் டிலீட் டப்புள் ஜீரோனுக்குள்ள எரர் வருது. டப்புள் ஜீரோவை டிலீட் பண்ணணும்னா பிசிக்ஸை டிலீட் பண்ணணும், பட் எரர் ஒன்று வருது. காரணம் பாருங்க, இதில் கொடுத்துருக்க எரருக்குரிய ரீசனையும் பாருங்க. டப்புள் அப்ஜெக்ட் டசன் சப்போர்ட் ஐட்டம் டிலீஷன், அதாவது டிலீட் பண்ணுறது டப்புள்னு சொல்கிற அப்ஜெக்ட் சப்போர்ட் பண்ணாது. முத சொன்னதான் மாற்ற முடியாதுன்னு, அப்போ டிலீட் பண்ணவும் முடியாது. அதனால தான் இது பாதுகாப்பு கூட. பாதுகாப்பு வகையில் டப்புள் அதிகம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இப்படி எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டப்புளை கிரியேட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எந்த காரணத்தாலையும் மாற்றங்கள் அளிக்கிறது எதுவுமே செய்ய முடியாது. அது பாதுகாப்பு வயதுல அதுக்கு அது காட்டுறதுக்காக தான் இந்த உதாரணத்தை போட்டேன். டிலீட் பண்ணி காட்டியிருக்கேன்னு பாருங்க, டிலீட் ஜீரோ. இது நாங்க ஆல்ரெடி பார்த்தது லென்த் கமாண்ட். தெரியும் லென்த் கமாண்ட்ல உங்களுக்கு தெரியும் என்ன எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது, அதே விஷயம் தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு டைம் ஒன்று தாரேன், அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லென்த் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி. மேக்சிமமும் முதல்ல சொன்ன விஷயமே தான். அதனால எங்களுக்கு லிஸ்ட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தின மாதிரி எலிமெண்ட்டுக்கு நாங்கள் பெரிய அளவில் டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மேக்சிமம் உங்களுக்கு தெரியும் முதல் சொன்ன ரூல்ஸே தான். பாருங்க, பிஹெச்ஒய்னு சொல்கிற வேர்ட் பி எழுத்து தான் ஹையஸ்ட் வேல்யூனால. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிள் இசட்லேருந்து சிம்பிள் ஏ, அப்புறம் கேபிட்டல் இசட்லேருந்து கேபிட்டல் ஏ, இதுதான் ஆர்டர். அப்போ அந்த ஆர்டர் படி பி எழுத்து தான் ஆக மேலே இருக்குது. அப்போ அதனால தான் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், நாங்கள் பார்த்தோம் அது. அதே மாதிரி மினிமம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு எதிரானது. இது பாருங்க லிஸ்ட்டை நாங்கள் டப்பில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம் டப்பிள்னு சொல்கிறத லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. பிறகு நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்ச பிறகு ரெக்கார்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்க அந்த பகுதிகளை. அப்போ லிஸ்ட் ஒன் பாருங்க, இதில் லிஸ்ட் ஒன்னு சொல்கிறது மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயோ அப்படின்னு சொல்கிற 4 எலிமெண்ட்ஸை கொண்டிருக்கு. இது நாங்கள் டப்புளாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம், டப்புள்
லிஸ்ட் 1னு சொல்ற கீவேர்டை யூஸ் பண்றோம். அப்ப அது அப்படியே டப்பிள கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு பிறகு லிஸ்ட் 1 வேற டப்பிள் 1 வேற. லிஸ்ட் 1ல இருக்கிற வேல்யூவே தான் டப்பிள் 1ல இருக்கு. பட் டப்பிள் 1 வந்து மாற்ற முடியாததா மாறிடும். லிஸ்ட் 1 வேணா நீங்க மாத்திக்கலாம். சரி, அது வேற வேற மெமரி லொகேஷன் தான். இப்படி நாங்க லிஸ்டையும் டியூப்ல கன்வெர்ட் பண்ணலாம், டியூப்லையும் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணலாம். ரெண்டும் செய்யலாம். ரெண்டையும் நான் இன்னைக்கு காட்டி இருக்கிறேன் உங்களுக்கு. ரைட், நான் இந்த கிளாஸ் வந்து போன கிளாஸ்ல தொடர்ச்சி தான். சரி, அதனால நாங்கள் இதோட நாங்கள் இந்த கிளாஸை முடிக்கிறோம். இந்த ரெக்கார்டிங் நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். இது ஒரு சின்ன கிளாஸ் ஒன்றால. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு இந்த சண்டே இருக்கும். புது விஷயத்தோட, அதாவது டிக்ஷனரின்னு சொல்ற பகுதிகள், டிக்ஷனரி, இஃப் கண்டிஷன், லூப், அந்த பகுதிகளை பற்றி நாங்கள் அடுத்த கிளாஸஸ்ல கூட டீட்டெயிலாக கதைக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கணும். இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் உங்களோட ப்ராக்டிக்கல் செஞ்சு பண்ணா சொன்னதை மட்டும் பார்த்து சரி வராது. நீங்க வேல்யூஸை மாத்தி என்ன அவுட்புட்ஸ் வருது, அப்பதான் நிறைய டவுட்ஸ் வரும். அப்பதான் நீங்க தேடுவீங்க. அதுகளை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைத்தனை ரொம்ப ஈஸியா மாத்திக்கொள்ளலாம். சரி, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா பைத்தன் ஈஸியா ஆயிரும். சரி, அப்ப அந்த இப்ப நான் கொடுத்த ஐடியாஸ், நான் கொடுத்த டியூட்ஸ், அதுகளை யூஸ் பண்ணி அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுகள்லாம் பாருங்க. கார்ட்ஸ் எழுதி அவுட்புட் வந்ததுக்கான ரீசனை ரீசர்ச் பண்ணுங்க. எப்படி அந்த அவுட்புட் வருது, இதை கன்வெர்ட் பண்ணக்குள்ள அந்த இது வருதா அப்படின்னு ஸ்லைசிங் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நிறைய வேலைகள் நீங்க கொஞ்சம் கார்டோட ரன் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அது இது பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த பைத்தன் கார்ட் ப்ரோக்ராமிங் எதுல செய்யறேன்னா, ஒன்று நீங்க பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். பைத்தன் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லாடி நான் லிங்க் பண்ண அனுப்புறேன் உங்களுக்கு. பைத்தன் கம்பைல் ஆன்லைன்ல கம்பைல் பண்றது, அது ஈஸியா இருக்கும். நீங்க ப்ளே கார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஈஸியா இருக்கும். அதுகள் ஒருக்கா நீங்க பார்த்துக்கொள்ளலாம்.